அஸ்ஸலாமு அலைக்கும் ஒர் வரமத்துல்லாஹி வபரகாத்து ஃபக்கீர் என்ற சொல்லுக்கும் மிஸ்கின் என்ற சொல்லுக்கும் மத்தியில் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது இந்த இரண்டு சாரர்களையும் பொறுத்தவரையில் பக்கீர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களையும் மிஸ்கின்கள் என்று சொல்லப்படுகின்றவர்களையும் பொறுத்தவரையில் அறிஞர்களுக்கு மத்தியில் இவர்கள் இருசாரர்களையும் விளக்குவதில் பல கருத்துக்கள் இருக்கிறது சிலர் இரண்டுமே ஒன்றுதான் இரண்டுமே ஒரே கருத்தை சொல்லக்கூடிய வசனம்தான் என்ற கருத்தை சொல்கிறார்கள் என்றாலும் மிக முக்கியமான அறிஞர்கள் பிம்பாஸ் ரஹ் அவர்கள் உட்பட ஏனைய அறிஞர்களும் சொல்லக்கூடிய கருத்துக்களை நாங்கள் பார்ப்பதாக இருந்தால் விளக்கங்களை பார்ப்பதாக இருந்தால் ஃபக்கீர் என்ற சொல்லுக்கு கொடுக்கக்கூடிய கருத்து மிஸ்கின் என்ற சொல்லுக்கு கொடுக்கக்கூடிய கருத்து இரண்டுமே வித்தியாசமானது மிஸ்கின் என்ற சொல்லுக்கு கருத்தாக அதாவது தேவை இருக்கும் ஒருவருக்கு ஒரு தேவை இருக்கும் அந்த தேவையை நிறைவேற்றுவதற்குரிய முழு வசதி வாய்ப்புகளும் இருக்காது உதாரணத்துக்கு பசி இருக்கும் பசதியை பசியை நீக்குவதற்கு முழுமையான உணவு வசதிகளோ பண வசதிகளோ பொருளாதாரமோ இருக்காது அப்படிப்பட்டவர்கள்தான் மிஸ்கின்கள் தன்னுடைய தேவையை பூர்ணமான முறையில் நிறைவேற்ற முடியாதவர்கள் அதாவது எங்களுடைய பாசைகள் சொல்வதாக இருந்தால் அண்டை அண்டைக்கு தேடி சமைத்து சாப்பிடக்கூடியவர்கள் பக்கீரை பொறுத்தவரையில் அவர்கள் பரம ஏழையர்கள் இவர்களை விட அவர்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் அண்டை அண்டைக்கு சாப்பிடுவதற்கும் செலவழிப்பதற்கும் வசதி அற்றவர்கள் தன்னுடைய தேவையை தன்னாலேயே நிறைவேற்ற முடியாதவர்கள் என்றுதான் அதிகமானவர்கள் இந்த சொல்லுக்கு கருத்துக்களை கொடுக்கிறார்கள் எனவே நபியவர்கள் நாடியது நான் ஒரு மிஸ்கீனாக இருக்க வேண்டும் என்றுதான் நபிகளுடைய பல பிரார்த்தனைகள் அல்லாஹும் மஹினி மிஸ்கீனா அமித்னி மிஸ்கீனாயா அல்லா என்னை மிஸ்கீனாக வாழவை மிஸ்கீனாக மரணிக்கச் என்னை மிஸ்கீன்களில் ஒருவனாக நாளை மறுமையில் எழுப்பாட்டு என்றுதான் கேட்டார்கள் நபியவர்கள் ஏழ்மையை விட்டு ஃபக்கீர் என்ற தன்மையை விட்டு அதுவாக பாதுகாவலும் தேடியிருக்கிறார்கள் எனவே ஹதீத்துகளிலே இரண்டு சொல்லும் வேறு வேறு என்பது பிரித்து சொல்லப்பட்டிருக்கிறது எனவே நாங்கள் இந்த இரண்டு சொல்லுடைய கருத்தையும் தெளிவாகப் புரிந்து கொள்ள வேண்டும் மிஸ்கின் என்று சொல்லப்படுகின்றவன் அண்டை அண்டைக்கு தனக்கு தேவையானதை பூர்ணமான முறையில் நிறைவேற்றாவிட்டாலும் ஓரளவு நிறைவேற்றக்கூடியவன் பக்கீரை பொறுத்தவரையில் தன்னுடைய தேவையை தன்னாலேயே நிறைவேற்ற முடியாதவன் ஜிசாக் முல்வாக